குட்டீஸ் இன்னைக்கு நம்ம நம்ம புட்னா ரொம்ப டேஸ்டியான யம்மியான புதினா ரைஸ் தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 2 கப் அளவு பிரியாணி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். புதினா ஒரு கட்டம், கொத்தமல்லி கொஞ்சமோ எடுத்து வச்சிருக்கேன். நம்ம புதினா சாதத்துக்கு இதை நம்ம அரைக்க தான் போறோம். எடுத்து வச்சிருக்கேன் அட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சியும் பூண்டியும் தோல் நீக்கி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் தான் காரமே. 2 வெங்காயத்தையும் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் நான் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் மிக்சியில். இதை அப்படியே நம்ம தாளித்து தான் விட போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம நெய் விட்டுடலாம். நெய் போட்டால் தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நெய் போட்டேன். இந்த நெய்யில் தான் நம்ம கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் வதக்க போகிறோம். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவும் நம்ம அரைச்சிட்டோம். அதனால் பச்சை மிளகா ஃபுல்லாக குழந்தைங்க வாயில் மாட்டவே மாட்டாது. காரம் மட்டும்தான் நமக்கு ரைஸில் லைட்டாக அந்த தேவையான அளவு காரம் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வரணும். வெங்காயம் நமக்கு இன்னும் கொஞ்சம் வதங்க வேண்டியது இருக்குது. வதங்கினோடனே நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறேன் நான். இது வந்து வாசம், பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வருது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கி கிரேவியாக வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடணும். இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் வடிச்சிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ரெண்டுமே கரெக்டாக அளவு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. கருப்பா ஆ, இப்போ இது நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். வந்துட்டோன்னே நம்ம சாப்பாடு இதில் கொட்டி நம்ம புளி சாதம், லெமன் சாதம்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். வாங்க இது ஃபினிஷ் பண்ணோன்னே நம்ம சர்விங் பவுலில் பார்க்கலாம். அவ்வளோதான். இதில் தண்ணியெல்லாம் நமக்கு சுண்டிடுச்சு, பச்சை வடைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் ரைஸ் கொட்டி நம்ம கலந்துடலாம். வாங்க. பிரியாணி அரிசி நான் ஊற வச்சு உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் அதை போட்டு நம்ம கலந்துடலாம். இப்போ சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பச்சை பட்டாணி கிடைக்கல, கிடச்சிருந்தால் வேக வச்சு அதையும் இதுலேயே நம்ம போட்டிருந்தோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். முந்திரி போட்டு இதை டெக்கரேட் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரைஸ் உடையாமல் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து கலரி விடுங்க. உப்புலாம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணி கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்ட்டு. நெய் வேணால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இந்த டைமில் பச்சை நெய் விட்டு கலர்னாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் முந்திரி வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் முந்திரி வறுத்து போட்டு நீங்கள் கொடுக்கலாம். பக்கத்தில் ரைத்தா கொடுத்துருக்கேன். இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது நல்ல ஹெல்தி. இந்த புதினா கூட, கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்து மொத்தமாக அரைச்சி இந்த மாதிரி பண்ணலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதே நேரத்தில் சுவையாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த புதினா ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சென்னை சல்லக்குடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.